Hello, welcome to Alamu Kolam and Kitchen. To Alamu Kolam and Kitchen, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பால் இல்லாம பிரெட் பால்கோவா எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 6 ஸ்லைஸ் மீடியம் சைஸ் பிரெட் 6 ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 20-25 பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு, அதுக்கு அடுத்து 3 ஏலக்காய், ஜீனி 150 கிராம் ஜீனி, இதுக்கு நெய் தேவையான அளவு. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஜீனியோட பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிரெட்டையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரெண்டையும் பவுடர் பண்ணிட்டு எப்படி செய்கிறதுங்கிறத காமிக்கிறேன், வாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சாச்சு. எடுத்து வச்சிருக்க நெய்யை அதில் போட்டுக்கலாம். நெய் சூடானோன்னு சுகர், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அதை மிக்சியில் பவுடராக அடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு லைட்டாக வறுத்து அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த அடித்து வச்ச பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இதை இந்த நெய்யில் வறுக்கும்போது ஜீனி மெல்ட் ஆகும். இப்போ இதில் 2 ஸ்பூன் தண்ணி கொஞ்சமாக. இதுக்கு பதம்லாம் தேவையில்லை, லைட்டாக பாகு பதம் வர்ற மாதிரி. இந்த மாதிரி முறை கூட்டி வரும்போது ரொம்ப பாகு பதம்லாம் வேண்டாம். எடுத்து வச்சுருக்க பிரெட்டை தூள் பண்ணி, மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே எல்லாம் சேர்த்து சூடில் கிண்ட வேண்டியதுதான். இதுக்கு கலர்லாம் தேவையில்லை. சட்டியில் ஒட்டாம அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதுதான். போட்டிருக்க நெய் அப்படியே கக்கி வரும், அவ்வளோதான். பிரெட் பால்கோவா ரெடி. சூப்பரான சுவையான பிரெட் பால்கோவா ரெடி. இது இதில் சேர்த்துருக்க ஐட்டம் பூரா ரொம்ப சத்தான இன்க்ரீடியன்ஸ்.
பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளார ஒரு 10 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரெடி பண்ணிடலாம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.